என்ன முடியேசா, மழையெல்லாம் வடிஞ்சிருச்சா, வெள்ளம் எல்லாம் வத்திருச்சா, ரொம்ப நாள் கழிச்சு ஜட்டி எல்லாம் காயப்பட்டு போட்டுக்கிறீங்க போல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சா? அப்ப இந்த சீரியல் ஷூட்டிங் நடந்துச்சா இல்லையா? பார்த்தாடியா, இவங்க சீரியல் ஷூட்டிங் பண்ணா நம்ம குழப்பம் அடுத்த ஒரு சத்தி சிரிச்சு போயிருந்த. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரு வழியா தமிழ் சீரியல்ல நடக்காத ஒரு விஷயம் நம்ம கண்ணால கண்டையில நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் முதலில் நடக்கல, அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அடுத்ததாக நம்ம இந்தியன் பாக்ஸ்ல பார்க்க போறது ரோஜா சீரியல். ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி இந்த சீரியலுக்கு ரோஜான்னு பேர் வச்சதுக்கு பதிலா பரிகாரம்னு பேர் வச்சிருக்கோம். வேற என்ன சீரியலுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு இந்த சீரியலை கமெண்ட் பண்ணுங்க. வர்றான் சுடுறான் பரிகாரம் பண்றான் ரிப்பீட், வர்றான் சுடுறான் பரிகாரம் பண்றான் ரிப்பீட். முடியல தலைவர, போன வாரத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு போது அது நம்ம அர்ஜுன் சார நெஞ்சிலேயே சுட்டாங்கயா. செத்து போயிட்டான்டா, அர்ஜுன் சார் அங்க இருந்து கிளம்புறாரு, ரோஜாவையும் செண்பகத்தையும் காப்பாத்துறாரு, இங்க இருந்து அவர் கார் ஓட்டுறாரு, அப்புறம் வர வழியில டீ குடிக்கிறாரு, போற வழியில வீட்டு கதையெல்லாம் பேசுறாரு. அர்ஜுன் சார், நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு நெஞ்சில குட்டுப்பட்டு இருக்கு, சரக்கு போட்டுட்டு நீங்க வட்டி ஓட்டல. என்னையா எப்படி மனசாட்சி வேணாமா? அப்புறம் அர்ஜுன் சார் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ரோஜா சேர்த்துருச்சு. எங்கிட்ட இருந்துதான் இந்த ஆள் கிடைக்கிறாங்கன்னே தெரியல, அதுக்குன்னு போன் பண்ணி சொல்லி விட்டுறாங்க. மேடம், ரோஜா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டு ரொம்ப ஆபத்தான நிலைமையில ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டாங்க. மேடம், நீங்க எல்லாம் எங்கடா இருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மாச வருமானம் எவ்வளவு, ஆண்டு வருமானம் எவ்வளவு, இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? என்ன நடக்குது, எந்த ஊரியா நீங்க எல்லாம் அதுக்கப்புறம் இந்த சாமி வந்து என்ட்ரி கொடுக்கு. என்ட்ரி கொடுத்த சாமி சாதாரணமா வர்றது இல்ல, நானும் தமிழ் சினிமால 1980ல இருந்து பாத்துக்கிட்டேன். ஏன் ஜெரிக்கா மாற மாட்டீங்களா நீங்க? ஏன் அப்படி லூசு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கா? லைட்டா சரி நம்ம இருக்கா பேசாம இருந்துட்டு வைக்கமால உங்க நெஞ்சு ஏன் நெஞ்சில எல்லாம் வந்து லப்பு டப்பு லப்பு டப்பு தான் கேக்கும். ஆனா அர்ஜுன் சார் நெஞ்சில என்ன கேக்குதுன்னு பாப்போம். உன்னை தாண்டா
அடுத்து நம்ம பார்க்க போறது சன் டிவியில வர வானத்தை போல. உங்க வாயில் உங்க உருட்டுல யாரு கேட்க போறா அப்படின்ற மாதிரிதான் இந்த உருட்டு வேற நடந்துருக்கு. என்ன உருட்டு அப்படின்னா, 7 வருஷம் கழிச்சு ராஜபாட்டிக்கு துளசிக்கு ஒரு வழியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண அண்ணன் உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்ப துளசிக்கு ராஜபாட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நடக்குமா நடக்காதா? வாய்ப்பில்ல ராஜா. ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே நடக்காது. இப்ப என்னாச்சு, ராஜபாட்டி உருட்டுறாங்க. எங்கயோ கஷ்டப்படுற ஒரு மனுஷனையோ சிதப்புள்ளையோ பார்த்து எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் டிவிலயோ யூடியூப்ல பார்த்து அழுகுறது இல்லையா, அந்த மாதிரிதான் எல்லா தமிழ் சீரியல்லையும் எல்லா டிவிலயும் யாருக்கோ ஒருத்தனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது அப்படின்னு கவனம் கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க தலைவர் ரஞ்சித் பண்ணிட்டாப்புல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க தூக்கி பாக்யலட்சுமி. இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில கோபி ராதிகா பாக்யலட்சுமி வந்தா எப்படி இருக்கும்? வாழைப்பழம் பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயர்ந்துருவாங்க. எப்படி என் வாழ்க்கையை சீராச்சிருக்கு, நான் உன சாவடிச்சிருக்கணும், நீ வீட்டான திரியல பேர் தவளத்தை அப்படி நிமித்திக்கணும், அப்பயே உன கொண்டிருக்கணும். நானு சொல்வதெல்லாம் உண்மையில வரப்போற ஒரு எபிசோடு, வர வேண்டிய ஒரு எபிசோடு இங்கே வந்து நிக்கிறியா சார்? ஒரே போ சார், எல்லாம் போய் கோபி அடுத்து எங்க கும்பு வாங்க போறாரு, எங்க குத்து வாங்க போறாரு அப்படின்றது தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. தமிழ்நாடு போலீஸ்ல வேலை கிடைக்கணும்னா நீங்க போய் ட்ரைனிங் அட்டன் பண்ண தேவையில்லை, யாராவது 4 பேரை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சா போதும். இதுக்கும் சத்தியா தான் காரணம். இதுக்கு நிஜமாகவே சத்யா தான் காரணம். ராஜா ராணியில ரவடிகளுடன் மோதிய சத்யா அடிச்சு காலி பண்ணுங்க. வெரி குட் சத்யா, நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டிய ஆள், எப்ப வந்து ஜாயின் பண்ண போறீங்க? ஆக்சுவலா சரவணனு தான் என் வேலை கொடுத்துருக்கோம். சத்யா சும்மா 4 சிம்மாசனத்துக்கு பாதிப்பு எங்க பறிக்க பறிக்க ராஜா மனுஷனாடா நீங்க எல்லாம். அவ்வளவுதான், இன்னைக்கு இடியட் பாக்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ராணி ப்ரோ ப்ளாக்ஸ் சேனல்ல 1 மில்லியன் பவுண்ட் ஹோம், 10 கோடிக்கு ஒரு வீடு ஒண்ணு பார்த்தேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா இடத்துல கொடுக்குறேன். புது எபிசோட்ஸ் அண்ட் புது ஷோஸ் வந்து புதுசா நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீ மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாளுமே வந்து விதவிதமான வீடியோஸ் வந்து போறோம். அரசியல் வச்சு செய்வோம், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் அண்ட் 4 வீடியோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ரீல்ஸ் கஷ்டங்கள் ஆர் மீன் ரியாக்ஷன் வந்து மாறி மாறி வரும். ஸோ இது எல்லா பதிவுகளுக்காக வரப்போது மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிறைய லைக் பண்ண லைக் பண்ண தான் வீடியோஸ் நிறைய பேரை போய் ரீச் ஆகும். நான் வந்து யூடியூப் அழுகாது அப்படி தான் செக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதனால மறக்காம நிறைய லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வழக்கம் போல ஹாவ் அ கிரேட் சண்டே, ஹாவ் அ சேஃப் சண்டே. இனி நம்ம ஊருக்கு மழையெல்லாம் ஓரளவு கம்மியாகி நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்காட்லாண்ட் பற்றியும் இந்த விஷயங்கள் பற்றியும் நம்ம சேனல்ஸில் அப்போ பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ ஸ்டே டியூன்.